ஹலோ, வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இனி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து 3-in-1. இவன் வந்து நார்த் இந்தியாவுக்கும் போகலாம், சவுத் இந்தியாவுக்கும் போகலாம், வெஸ்ட் இந்தியாவுக்கும் போகலாம். இந்த மூணு கார்னர்லேயும் இவன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இவன் வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வெறும் பாஸ்மதி ரைஸை கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு புலாவ மாதிரி செஞ்சு, ஜீரா புலாவ மாதிரி செஞ்சு அவன் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் இவன். சாப்பாடை வந்து மருந்தாக ட்ரீட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். தமிழ்நாட்டில் வந்து உணவே மருந்துன்றது ஒரு கான்செப்ட், அது வந்து வே ஆஃப் லைஃப். அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி ஒரு வே ஆஃப் லைஃப்புன்னு நம்ம படிக்கிறோமோ, அதே மாதிரி தமிழ் கலாச்சாரத்தில் சாப்பாடு வந்து முதல்ல மருந்து, அதுக்கப்புறம் தான் பசியை போக்குற ஒரு விருந்து. ஸோ முதல்ல நம்ம வந்து அதை ஒரு ஒரு மெடிசனாக ட்ரீட் பண்ணுறோம். அது மாதிரி இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற இந்த இன்க்ரீடியண்ட் வந்து இட் இஸ் பவர் பேக்ட் மெடிசன். ஒரு கேப்சூல் எப்படி எல்லா விட்டமினும் இருக்கோ, அது மாதிரி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த இன்க்ரீடியண்ட் வந்து அவ்வளோ மகத்துவமான ஒரு இன்க்ரீடியண்ட், பச்சை பயிறு. இந்த க்ரீன் மூங் தால், பச்சை பயிறுன்றது வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, மினரல்ஸில் வந்து அயன், ஹை ப்ரோட்டீன், அதுக்கப்புறமா குட் கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. பிபி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரத்த அழுத்தம் கம்மியாகும். சுகர், ஹை சுகர் இருக்கிறவங்க இதை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் பேலன்ஸ்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதை நான் மூங்கால் இவ்வளோ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இவ்வளோ ஜாங்கிரி எடுத்து சாப்பிடக்கூடாது. ஸோ இதை வந்து மருந்தாக யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணால் இது வந்து அவ்வளோ பவர் பேக்ட், ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். இது வந்து எப்படின்னா, இது சாப்பிட்டா வயிறு வந்து ரொம்ப நேரத்துக்கு டுப்புன்னு இருக்கும். அதாவது நல்லா திருப்பி கிரேவிங்ஸ் இருக்காது, திருப்பி சாப்பிட்ணுன்னு தோணாது. அந்த அளவுக்கு இது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்து உடம்பில் வந்து சாப்பிட்ற தன்மையை வந்து நம்மளுக்கு அடி திருப்பி திருப்பி தூண்டாது, அந்த ஆசையை திருப்பி திருப்பி தூண்டாது, அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ ஹை இன் ஃபைபர், அதனால் வந்து கட் ஹெல்த், அதாவது நம்ம குடல் இந்த சம்மந்தப்பட்ட இந்த ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட். இந்த பச்சை பயிறு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டு கண்டினியூஸாக நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ரெண்டு நாளோ இதை நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டால் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு யார் சொல்கிறாங்க, நம்மளுங்க கண்டுபிடிக்கல, சைனாவில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறான். இது வந்து இந்த க்ரீன் மூங்கால் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஹை விட்டமின் பி அப்படின்றது வந்து அந்த பியும் டியும் வந்து, டீன்றது வந்து சூரிய வெளிச்சத்தில் மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து ஃபுட்டு சோர்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம் வந்து இந்த க்ரீன் மூங்கால் விட்டமின் டி. அதே மாதிரி விட்டமின் பி, B12 இதெல்லாம் வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய விட்டமின்ஸ், அது இந்த க்ரீன் மூங்கால் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சைனாக்காரன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஸோ இந்த ஃபுட்டு வந்து ஒரு பவர் பேக்ட் மெடிசனல் ஃபுட். இதை வச்சு நம்ம வந்து ஒரு கறி பண்ண போகிறோம், க்ரீன் மூங் தால் கறி, பச்சை பயிறு கறி நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து செய்யும்போது ஃப்ளேவர்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இது கூட ரைஸ் ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு காம்பினேஷனை நான் பண்ண போகிறேன். ஓகே, அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். இந்த பற்ற வச்ச அடுப்பில் ஒரு 3 tablespoons மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். இங்கே இந்த பச்சை பயிரை வந்து ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 3 hours ஒரு 3 hours தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருங்க. இந்த பச்சை பயிரை 3 hours தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு குக்கரில் 1:3 தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 4-5 whistles வச்சுருங்க. இது மாதிரி பருப்பு வெந்தும் வேகாமையாக தனித்தனியாக உதுருதுரா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வேக வச்ச மூங் தால் இங்கே வச்சுருக்கேன், பச்சை பயிறு, சாரி மூங் தால் இல்லை, க்ரீன் மூங் தால். ஓகே, இந்த ஆயில் சூடான உடனே இதில் 1 spoon சீரகம். இப்போது ஒரு 4 பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்லிட் பண்ணி 2 வகுத்து இதில் போட்டிருக்கேன். இதில் 1 cup பூண்டு, இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா வறுக்கட்டும். அந்த ஆயிலில் அந்த சீரகம் பச்சை மிளகா கூட சேர்ந்து இந்த பூண்டும் வந்து நல்லா பிளைன் ப்ரௌன் கலர் நல்லா வேகட்டும். இந்த பூண்டு சீரகம் இவங்கெல்லாம் வந்து இந்த மூங் தாலுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை பயிருக்கு வந்து அவ்வளோ ஃப்ளேவர் என்ஹான்சஸ் இவனுக்கு ரெண்டு பேரும். ஸோ இந்த சீரகமும் பூண்டும் தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயின் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ இதை பொறுமையாக இது மாதிரி நல்லா அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த க்ரீன் மூங் தால் வந்து பச்சை பயிருன்றது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு கறி மாதிரி பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். இதை வெறும் வேக வச்சு இது மாதிரி 1.5 வேக வச்சு இதை வெறும் ஒரு தாளிப்பு கொட்டி பெருங்காயம் போட்டு ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டு இதை ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க, ஈவினிங் ஸ்நாக்குக்கு லைட்டாக வெல்லம் போடணும்,
வெல்லம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி பெருங்காயம் தூக்கலாக வச்சு கடுகு உளுத்தம் பருப்பில் தாளிப்பு கொடுத்து கொடுத்தா சாயங்காலம் டைமில் காஃபி டைமுக்கு அது மாதிரி ஒரு ஸ்நாக் கிடைக்கவே கிடைக்காது. இந்த கார்லிக் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த பூண்டும் பச்சை மிளகாய் கூட சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ரை ஆகணும், கம்மியாக ஃப்ரை ஆக விடாதீங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனை தாண்டி கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆனால் கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெங்காயம் ரோஸ்ட் ஆனால் ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. கேரமலைஸ் ஆனால் அந்த ஆனியனுடைய நேச்சுரல் ஸ்வீட்னஸ் அது விடும். வெங்காயத்துக்குன்னு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, அந்த ஸ்வீட்னஸை அந்த கொஞ்சம் ஜாஸ்தி ரோஸ்ட் ஆன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும். அந்த காரம் ஸ்டேஜ் போய் ஸ்வீட் ஸ்டேஜுக்கு வரும் வெங்காயம். அந்த ஸ்வீட்னஸ் நேச்சுரலாக இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனை தாண்டி அங்கங்கே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ வந்து இது உதிர உதிராக இருக்கும். இந்த வெங்காயம் அப்படியே பீஸ் பீஸ் பீஸாக செப்பரேட் செப்பரேட்டாக வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது குக் பண்ணியாச்சு. இப்போது இங்கே ரெண்டு பெரிய தக்காளி, டூ நம்பர்ஸ் பிக் டொமேட்டோஸ், இதில் கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி, வெங்காயத்தை விட தக்காளியுடைய குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி அந்த புளிப்புக்காக. ஓகே, அந்த தக்காளியை இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நான் சப்போஸ் நீங்கள் ரெண்டு சின்ன மீடியம் வெங்காயம் போட்டிங்கன்னா மூணு மீடியம் தக்காளி இதில் ஆட் பண்ணலாம், இல்லை ரெண்டு பெரிய தக்காளி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரொபோஷ்னலி தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுங்கள். நான் செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து நீங்கள் செலிப்ரேட் கொண்டாடுறீங்க. நீங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறீங்களோ இல்லையோ கொண்டாடுறீங்க. இன்றைக்காக தான் நான் ஷூட்டுக்கு வரும்போது கூட நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு குழந்தையோட ஃபோட்டோ, ஒரு 10 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அவங்க அம்மா மெசேஜ் போட்டிருக்காங்க, என் பொண்ணு வந்து இது வரைக்கும் வந்து பாலே குடிக்க கேட்க மாட்டா, உங்கள் வெண்ணினா மில்க் பார்த்துட்டு இப்போ வந்து அவ்வளோ ஈஸியாக நான் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என் பசங்க வந்து இப்போது கண்ணை மட்டும் பாலை குடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் வந்து நான் ஏதோ ஒரு பெரிய சேவை செய்கிற மாதிரி நீங்கள் வந்து என்னை கொண்டாடுறீங்க, நான் போடுற ரெசிபிஸை கொண்டாடுறீங்க. ஆவரேஜாக ஒவ்வொரு வீடியோவும் வந்து 16 லட்சம் பேர் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து சம்திங் தட் இட் கெனாட் ஹேப்பன் ஓவர் நைட். இதெல்லாம் வந்து சாமானியமாக சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. கடவுள் அனுகிரகத்தில் நீங்கள் வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் அவ்வளோ நல்லா அது வருது. அது வர்றதுனால நீங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க. ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு வாழ வைக்கிறீங்க. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங். எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் படிக்கிற கமெண்ட்ஸ் வந்து வேறு லெவல் சார், தலைவா ரெசிபி வேறு லெவல் அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் நீங்கள் அனுப்புகிறீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்னை கொண்டாடுற அளவுக்கு உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷஸ் வந்து அவ்வளோ நல்லா வருதுன்னு சொன்னால் நீங்கள்லாம் வந்து ட்ரெயின்டு ஷெஃபாக மாறிட்டீங்க. அந்த லெவலுக்கு நீங்கள் குக் பண்ணுறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். இன்னும் பல ஆயிரம் ரெசிபிஸ் இருக்குது. அந்த ரெசிபிஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யணும்னு எனக்கு ஆசை. ஓகே, இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1-2 2.5 டீஸ்பூன் நான் வந்து டீஸ்பூன் போட்டிருக்கேன், 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். யூஸ்வலாக வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் கறி பண்ணும்போது வெங்காயம் போட்டு வெங்காயம் பாதி வதங்கும் போதே இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவாங்க. போட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா குக் பண்ணிவிடுவாங்க. அந்த வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிடும் இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டோன்னு. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தக்காளி போட்ட பிறகு வெங்காயம் பூண்டு அதாவது இஞ்சி பூண்டு போடுறோம். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு நிறைய குக் ஆகக்கூடாது, கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு அதோடைய ரா ஸ்மெல் கொஞ்சம் வர்ற மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு வேணும். ஏன்னா இது மூங்கால், அந்த மூங்காலுக்கு ஃப்ளேவர் எதுவுமே கிடையாது. அந்த பருப்புக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் எதுவும் இல்லை. ஸோ இந்த பூண்டு இஞ்சியோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு. அதனால் தக்காளி நல்லா குக் ஆன பிறகு இந்த பூண்டு இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டிருக்கோம். போட்டாச்சு. இப்போது கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1-2 கோபுரம் மாதிரி தனியா தூள், 1.5 கோபுரம் மாதிரி தெகி மிர்ச் பவுடர், 1 மலை மாதிரி கூம்பாக இருக்கிற 1 ஃபுல் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா இந்த தாலுக்கு தேவையான உப்பு. இது இத்தனையும் போட்டு இப்படிக்காக ஒரு பெரட்டு, அப்படிக்காக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு 1 லிட்டர் தண்ணி.
இந்த பவுடர் எல்லாம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வேக வைங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5-ல் இருந்து 6 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும். அதாவது கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து 5-6 நிமிஷம் பாயில் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த இது குக் ஆனால் தான் அந்த தனியாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூளோடைய பச்சை ஸ்மெல் போகும். ஸோ இதை நல்லா பொறுமையாக பாயில் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த சில்லி பவுடர்லாம் போட்டுட்டு கரம் மசாலா பொடியை போட்டு தண்ணி ஊற்றி குதிச்சு கொச்சி கொச்சி எவ்வளோ திக்காடிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியில் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் சர்க்கரையை போட்டு இங்கே இருக்கிற இந்த பச்சை பயிர் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் கொட்டுங்க. நான் இங்கே வந்து 200 கிராம் வச்சுருக்கேன், நீங்கள் 300 கிராம் வரைக்கும் இந்த கிரேவியில் போடலாம். இதை எடுத்துக்கோ. ஆ, சும்மா வேலைக்காரன் படத்தில் வர ரஜினி கூட சேர்ந்து அமலா படுற பாட்டு மாதிரி கொலிச்சு ஜொலிக்குது பாருங்க. இது வா 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 அன்பே வா, தா 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 கவிதை தா. அவ்வளோதான், கொத்தமல்லி இவ்வளோ எடுங்க, கையில் வந்த அளவுக்கு ஒரு லேவிஷஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு இப்படிக்கா வருதப்பா அப்படிக்கா வருதப்பா கேஸை ஆஃப் பண்ணுபா, ஓவர் பா, மேஜிக். அந்த கிரேவி, அந்த மூங்கால், அந்த கார்லிக், கொத்தமல்லி, இந்த மசாலாங்கெல்லாம் சேர்ந்து நான் நீன் அப்படியே போட்டி போட்டுன்னு ஜொலிக்கிறானுங்க. அவ்வளோதான், இவனை கேஸ் ஆஃப் பண்ண பிறகு 1 டீஸ்பூன், 1 ஃபுல் டீஸ்பூன் ஹீப்டாக இருக்கிற பட்டர், வெண்ணெய், இந்த பச்சை பயிருக்கு இந்த பட்டர் வந்து எப்படி கவுண்டமணிக்கு செந்திலோ அது மாதிரி இந்த பச்சை பயிருக்கு இந்த பட்டர். இவனுக்கு ரெண்டு பேர் சேர்ந்தா கம கமக்கும் அது மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுப்பான். ஆனால் எப்போ போடணும், கேஸ் ஆஃப் பண்ண பிறகு கடைசியாக போடணும், அப்போ தான் வந்து இது கவுண்டமணி செந்தில். ஒரு ஃபென்டாஸ்டிக் பச்சை பயிர் வச்சு ஒரு மூங்கால் கிரேவி, கார்லிக் ஃப்ளேவரும் கொத்தமல்லியோடய ஃப்ளேவரும் ஜாஸ்தி இருக்கிற, ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பட்டர் அந்த வெண்ணையோடைய ஃப்ளேவரில் ஒரு கறி. இது கொஞ்சம் தண்ணியாக செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா தண்ணியாகிடும், தண்ணியாக செஞ்சீங்கன்னா ரைஸ் கூட சாப்பிட்லாம், அதாவது புலாவ் அந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ், கீ ரைஸ் அது மாதிரி கூட சாப்பிட்லாம். இந்த கன்சிஸ்டன்சி பண்ணிங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஆலு பரோட்டா, வெறும் சப்பாத்தியே போதுமே, அந்த சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் கறி. இந்த பட்டர் இருக்கிறதுனால மைண்ட் ஸ்வீட்னஸ், 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோம், அந்த மைண்ட் ஸ்வீட்னஸ், கார்லிக்கோட ஃப்ளேவர், இதெல்லாம் வந்து குழந்தைங்களை சாப்பிட வைக்கக்கூடிய விஷயங்க. அந்த அந்த அது கூட இந்த பச்சை பயிரும் உள்ளே போச்சுன்னா, அம்மா அந்த க்ரீன் மூங்கால் ஒன்று பண்ணியம்மா அதை செஞ்சு கொடுமா அப்படின்வாங்க, அதுதான் நம்மளோட வெற்றி. ஸோ பசங்களை சாப்பிட வைங்க, ஒரு பச்சைப்பயிறு க்ரீன் மூங்கால் கறி, பச்சைப்பயிறு கறி வீட்டில் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, என்ஜாய்.